சங்கீதம் 78:56-72 வரை. ஆனாலும் அவர்கள் உன்னதமான தேவனை பரீட்சை பார்த்து அவருக்கு கோபம் மூட்டி அவருடைய சாட்சிகளை கை கொள்ளாமற் போய் தங்கள் பிதாக்களைப் போல வழிவிலகி துரோகம் பண்ணி மோசம் போக்கும் வில்லை போல் துவண்டு தங்கள் மேடைகளினால் அவருக்கு கோபம் மூட்டி தங்கள் விக்கிரகங்களினால் எரிச்சல் உண்டாக்கினார்கள். தேவன் அதை கேட்டு உக்கிரமாகி இஸ்ரவேலை மிகவும் வெறுத்து தாம் மனுஷருக்குள்ளே போட்ட கூடாரமாகிய சீலோவிலுள்ள வாசஸ்தலத்தை விட்டு விலகி தமது பலத்தைச் சிறையிருப்புக்கும் தமது மகிமையைச் சத்துருவின் கைக்கும் ஒப்புக் கொடுத்து தமது ஜனத்தை பட்டயத்துக்கு இரையாக்கி தமது சுதந்திரத்தின் மேல் கோபம் கொண்டார். அவர்கள் வாலிபரை அக்கினி பட்சித்தது. அவர்கள் கன்னியாஸ்திரிகள் வாழ்க்கைப்படாதிருந்தார்கள். அவர்களுடைய ஆசாரியர்கள் பட்டயத்தால் விழுந்தார்கள். அவர்களுடைய விதவைகள் அழவில்லை. அப்பொழுது ஆண்டவர் நித்திரை தெளிந்தவனைப் போலவும் திராட்சரசத்தால் கெம்பீரிக்கிற பராக்கிரமசாலியைப் போலவும் விழித்து தம்முடைய சத்துருக்களை பின்புறமாக அடித்து அவர்களுக்கு நித்திய நிந்தையை வரப்பண்ணினார். அவர் யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார். எப்பிராயின் கோத்திரத்தை அவர் தெரிந்து கொள்ளாமல் யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார். தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மலைகளைப் போலவும் என்றைக்கும் நிற்கும்படி தாம் அஸ்திபாரப்படுத்தின பூமியைப் போலவும் கட்டினார். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத்தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாகத் திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். அப்போஸ்தலர் 21:1-26 வரை. நாங்கள் அவர்களை விட்டு பிரிந்து துறைபெயர்ந்த பின்பு நேராயோட்டி கோஸ்தீவையும் மறுநாளில் ரோதுதீவையும் சேர்ந்து அவ்விடம் விட்டு பத்தாரா பட்டணத்துக்கு வந்து அங்கே பெனிக்கே தேசத்திற்கு போகிற ஒரு கப்பலைக் கண்டு அதிலே ஏறிப்போனோம். சீப்புருதீவைக் கண்டு அதை இடதுபுறமாக விட்டு சீரியா நாட்டிற்கு ஓடி தீருப்பட்டணத்துறையில் இறங்கினோம். அங்கே கப்பலின் சரக்குகளை இறக்க வேண்டியதாயிருந்தது. அவ்விடத்திலுள்ள சீஷரை கண்டுபிடித்து அங்கே 7 நாள் தங்கினோம். அவர்கள் பவுலை நோக்கி, நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார்கள். அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் அவர்களெல்லாரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழிவிட்டனுப்பும்படி வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணினோம். ஒருவரிடத்திலொருவர் உத்தரவு பெற்றுக்கொண்ட பின்பு நாங்கள் கப்பல் ஏறினோம். அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போனார்கள். நாங்கள் கப்பல் யாத்திரையை முடித்து தீருப்பட்டணத்தை விட்டு பித்தொலோமாய் பட்டணத்துக்கு வந்து சகோதரரை வினவி அவர்களிடத்தில் 1 நாள் தங்கினோம். மறுநாளிலே பவுலைச் சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பென்னும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கியிருக்கையில் அகப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சையையுடையவனை எருசலேமிலுள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். இவைகளை நாங்கள் கேட்டபொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தம் ஆகக் கடவதென்று அமர்ந்திருந்தோம். அந்த நாட்களுக்கு பின்பு நாங்கள் பிறையான சாமான்களை ஆயத்தம் பண்ணிக்கொண்டு எருசலேமுக்கு போனோம். செசரியா பட்டணத்திலுள்ள சீஷரில் சிலர் எங்களுடனே கூட வந்ததுமன்றி சீப்புருதீவானாகிய மினாசோன் என்னும் ஒரு பழைய சீஷனிடத்திலே நாங்கள் தங்கும்படியாக அவனையும் தங்களோடே கூட்டிக் கொண்டு வந்தார்கள். நாங்கள் எருசலேமுக்கு வந்தபோது சகோதரர் எங்களை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். மறுநாளிலே பவுல் எங்களை கூட்டிக் கொண்டு யாக்கோபினிடத்திற்கு போனான். மூப்பரெல்லாரும் அங்கே கூடி வந்தார்கள். அவர்களை அவன் வினவி தன் ஊழியத்தினாலே தேவன் புறஜாதிகளிடத்தில் செய்தவைகளை ஒவ்வொன்றாய் விவரித்துச் சொன்னான். அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு அவர்கள் அவனை நோக்கி, சகோதரனே, யூதர்களுக்குள் 1000000 பேர் விசுவாசிகளாயிருக்கிறதை பார்க்கிறீரே? அவர்களெல்லாரும் நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியமுள்ளவர்களாயிருக்கிறார்கள். புறஜாதிகளிடத்தில் இருக்கிற யூதரெல்லாரும் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவும்
முறைமைகளின்படி நடக்கவும் வேண்டுவதில்லை என்று நீர் சொல்லி, இவ்விதமாய் அவர்கள் மோசேயை விட்டு பிரிந்து போகும்படி போதிக்கிறீரென்று இவர்கள் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன? நீர் வந்திருக்கிறீரென்று இவர்கள் கேள்விப்பட்டு நிச்சயமாக கூட்டம் கூடுவார்கள். ஆகையால் நாங்கள் உமக்குச் சொல்லுகிறபடி நீர் செய்ய வேண்டும். அதென்னவென்றால், பிரார்த்தனை பண்ணிக்கொண்டவர்களாகிய 4 பேர் எங்களிடத்தில் இருக்கிறார்கள். அவர்களை நீர் சேர்த்து கொண்டு அவர்களுடனே கூட சுத்திகரிப்பு செய்து கொண்டு அவர்கள் தலைச்சவரம் பண்ணிக்கொள்வதற்குச் செல்லுமானதை செலவு செய்யும். அப்படிச் செய்தால் உம்மை குறித்து கேள்விப்பட்ட காரியங்கள் அபத்தமென்றும் நீரும் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடக்கிறவரென்றும் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். விசுவாசிகளான புறஜாதியார் இப்படிப்பட்டவைகளை கை கொள்ளாமல் விக்கிரகங்களுக்கு படைத்ததற்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்தத்திற்கும் வேசித்தனத்திற்கும் விலகியிருக்க வேண்டுமென்று நாங்கள் தீர்மானம் பண்ணி அவர்களுக்கு எழுதியனுப்பினோமே என்றார்கள். அப்பொழுது பவுல் அந்த மனுஷரைச் சேர்த்து கொண்டு மறுநாளிலே அவர்களுடனே கூட தானும் சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசித்து அவர்களில் ஒவ்வொருவனுக்காக வேண்டிய பலி செலுத்தி தீருமளவும் சுத்திகரிப்பு நாட்களை நிறைவேற்றுவேனென்று அறிவித்தான். 2 விராஜாக்கள் 3:1-27. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 18 வருஷத்தில் ஆகாபின் குமாரனாகிய யோராம் சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனைப் போலும் தன் தாயைப் போலும் அல்ல, தன் தகப்பன் பண்ணுவித்த பாக்காலின் சிலையை அகற்றிவிட்டான். என்றாலும் இஸ்ரவேலை பாவன் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எருபயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கிக் கொண்டிருந்தான். மோவாபின் ராஜாவாகிய மேசா ஆடுமாடுகள் பெருத்தவனாயிருந்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு 100,000 ஆட்டுக்குட்டிகளையும் 100,000 குறும்பாட்டுக்குட்டிகளையும் செலுத்தி வந்தான். ஆகாப் இறந்து போனபின் மோவாபின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். அக்காலத்திலே யோராம் என்னும் ராஜா சமாரியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலையெல்லாம் இலக்கம் பார்த்து போய், மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான், மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோடே கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டனுப்பினதற்கு அவன், நான் வருகிறேன், நான்தான், நீர் என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். அதற்கு அவன், ஏதோம் வனாந்தர வழியாய் என்றான். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றித்திரிந்த போது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்துக்கும் மிருகஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமற் போயிற்று. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றான். அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன? நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் போம் என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படியல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு வரவழைத்தார் என்றான். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவுமாட்டேன், உம்மை பார்க்கவுமாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, அவன், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காணமாட்டீர்கள், மழையையும் காணமாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடுமாடுகளும் உங்கள் மிருகஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பகாரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்களையெல்லாம் வெட்டி நீரூற்றுகளையெல்லாம் தூர்த்து நல்ல நிலத்தையெல்லாம் கல்மேடுகளாக்கி கெடுப்பீர்கள் என்றான். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில், இதோ தண்ணீர் ஏதோம் தேசவழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. தங்களோடு யுத்தம் பண்ண ராஜாக்கள் வருகிறதை மோவாபியரெல்லாரும் கேட்டபோது அவர்கள் ஆயுதம் தரிக்கத்தக்க வயதுள்ளவர்களையும்
அதற்கு மேல்தரமானவர்கள் எல்லாரையும் கூட்டி அழைத்து கொண்டு வந்து எல்லையிலே நின்றார்கள். மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததினால் அந்தத் தண்ணீர் அவர்களுக்கு இரத்தம்போல் சிவப்பாய் காணப்பட்டது. அதனால் அவர்கள், இது இரத்தம், அந்த ராஜாக்கள் தங்களை தாங்களே ஒருவரை ஒருவர் வெட்டிக்கொண்டு மாண்டு போனார்கள், ஆதலால் மோவாபியரே கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு வந்தபோதோவெனில் இஸ்ரவேலர் எழும்பி மோவாபியரை தங்களுக்கு முன்பாக ஓடிப்போகத்தக்கதாய் முறிய அடித்து அவர்கள் தேசத்திற்குள் புகுந்து அங்கேயும் மோவாயியரை முறிய அடித்து பட்டணங்களை இடித்து சகல நல்ல நிலத்திலும் கல்லெறிந்து நிரப்பி நீரூற்றுகளையெல்லாம் தூர்த்து நல்ல மரங்களையெல்லாம் வெட்டி போட்டார்கள். கிராரேசேத்திலே மாத்திரம் அதன் மதில்கள் இன்னும் இடிபடாதிருக்கிறபோது கவன்காரர் அதை சுற்றி கொண்டு அதையும் சேதமாக்கினார்கள். யுத்தம் மும்முரமாகிறதென்று மோவாபியரின் ராஜா கண்டபோது அவன் ஏதோமின் ராஜாவின் மேல் வலுமையாய் விழுகிறதற்கு பட்டயம் உருவுகிற 700 பேரை கூட்டி கொண்டு போனான். ஆனாலும் அவர்களாலே கூடாமற் போயிற்று. அப்பொழுது அவன் தன் ஸ்தானத்தில் ராஜாவாகப் போகிற தன் சேஷ்ட புத்திரனை பிடித்து அலங்கத்தின் மேல் அவனைச் சர்வாங்க தகனமாக பலியிட்டான். அப்பொழுது இஸ்ரவேலர் மேல் கடுங்கோபம் மூண்டதினால் அவர்கள் அவனை விட்டு புறப்பட்டு தங்கள் தேசத்திற்கு திரும்பிவிட்டார்கள். 2 Kings 4:1-37. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர், கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கிக் கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும்பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்தபின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கேயிருந்த கணம்புருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டு கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்துவிளக்கையும் வைப்போம், அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசியை நோக்கி, இந்த சுனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும், ராஜாவினிடத்திலாவது சேனாபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு அவன், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். அப்பொழுது அவன், அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்டபோது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அப்பொழுது அவன், ஒரு பிரான உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். அந்த ஸ்திரீ கற்பந்தரித்து எலிசா தன்னோடே சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுப்பறுக்கிறவர்களிடத்தில் இருந்த தன் தகப்பனண்டைக்கு போயிருக்கும் போது தன் தகப்பனை பார்த்து, என் தலை நோக்கிறது, என் தலை நோக்கிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில், இவனை இவன் தாயினிடத்தில் எடுத்து கொண்டு போய் விடு என்றான். அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியான மட்டும் அவள் மடியில் இருந்து செத்துப்போனான்.
அப்பொழுது அவள் ஏறிப்போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடமட்டும் போய்வரும்படிக்கு வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதையையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லச் சொன்னாள். அப்பொழுது அவன், இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்துக்கு போக வேண்டியது என்ன என்று கேட்கச் சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியதிருக்கிறது என்று சொல்லிய நுப்பி கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டிக்கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு கர்மேல் பர்வதத்திலிருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனாள். தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வரக்கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து, அதோ சுனேமியாள் வருகிறாள், நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாயிருக்கிறாயா? உன் புருஷன் சுகமாயிருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமாயிருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள், சுகந்தான் என்று சொல்லி பர்வதத்திலிருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன், அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாயிருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றாள். அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்து கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினவாமலும் உன்னை ஒருவன் வினவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். எலிசா வீட்டிற்குள் வந்தபோது, இதோ இந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாய்ப்பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை ஏழுதரம் தும்மி தன் கண்களை திறந்தான். அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு அந்த சுனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன், உன் குமாரனை எடுத்து கொண்டு போ என்றான். அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்திலே விழுந்து தரைமட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்து கொண்டு வெளியே போனாள்.